கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு சேகந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இப்பேற்பட்ட நாட்களில் கூட மீண்டுமாய் ஒரு சேகத்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தெய்வங்களுக்காய் நன்றி ராஜா. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நீர் கொடுக்க போகிற அந்த மன்னாவுக்காக நன்றி ராஜா. இந்த நாளின் மன்னாவினால் எங்களை போஷித்து ராஜா. அப்பா, எங்களோட வனாந்த பிரயணத்துக்கு தேவையான பலத்தை இந்த செய்தியின் மூலமாக கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, பெரிய கரங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் ஜூன் 17 வசனங்கள். சங்கீதம் 15 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவன். உங்களால் இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகளை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? நான் ஒரு நிமிடம் ஒரு நாடகம் நடத்தி காண்பிக்கிறேன். அவர்கள் 3 சாஸ்திரிகள் என்று கூறுகிறார்கள். அங்கு 3 பேர்கள் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஜிம், ஜான், ஜார்ஜ் என்பது அவர்கள் பெயர் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் புறப்பட தயாராயிருப்பதை நான் காண்கிறேன். அமைதலான மனுஷனான ஜிம்மை நான் எடுத்துக்கொள்வோம். அவன் தன் மனைவியிடம் சென்று, மனைவியே, உனக்கு தெரியுமா, நான் நட்சத்திரத்தை பார்த்து விட்டேன், ஆகையால் நான் போக வேண்டும் என்று கூறினான். ஆகவே அவன் புறப்பட ஆயத்தமானான். இன்றைய மக்களுடைய நிலைமையும் அவர்கள் போலவே எல்லாவற்றோடும் கூட ஒரு கிறிஸ்துவனைப் போல இருக்கிறார்கள். உங்களுக்கு தேவை என்னவென்றால், உங்களை சுற்றியிருக்கும் எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். அவர்களில் ஒருவர், இப்பொழுதோ தாயாரே, நான் என்னுடைய சீட்டு விளையாட்டோடும் மேஜையை எடுக்காமல் செல்ல முடியாது என்று கூறி அதை ஒட்டகத்தின் மேல் மாட்டுகிறான். ஏனெனில் மற்ற பயன்கள் நான் சீட்டு விளையாடும் மேஜையை எடுக்காமல் அவர்களோடு நான் செல்வதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறினான். உங்களுடன் இருக்கும் இந்த பழைய சிறிய காரியங்களோடும் உங்களோடு சுயநலம் என்ற சிறிய பெட்டியும் இருக்கிறது. அதையும் கூட நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோடு கூட இருக்கும் சிறிய வம்பளைத்தலை தூக்கி எறிந்து புறங்கூறுதலையும் சிறிய இதையும் அதையும் கூட ஒட்டகத்தின் மேல் வைத்து விடுங்கள். முதலாவது அவன் எழும்பி குதித்து சேனங்களை அந்த வயதான ஒட்டகத்தின் மேல் பூட்டி, வா, நாம் செல்வோம் என்று கூறுகிறான். ஒட்டகத்தால் சிறிது கூட நகர முடியவில்லை. அவன் அதை உதைத்ததில் அவன் கீழே மடங்கி விழுந்தான். நீங்கள் செல்லும் சபையை குறித்து நீர் ஒருபோதும் எப்பொழுதுமே குத்தி பேசியும் குறை கூறி கொண்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வளவாக சுமை ஏற்றியதால் தான் ஒருவேளை சபை நடத்தாமல் போகிறது போலும். அதுதான் விஷயம். நீங்கள் சுமையை அகற்ற வேண்டும், கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சரியாக செல்ல வேண்டும். ஆமேன். எனக்கு என்ன ஆயிற்று? கவனியுங்கள், அதுதான் இது. மற்றவர்கள் செல்வதையும் நகர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறேன். முதலாவது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் இறங்கி அந்த நட்சத்திரத்தை திரும்பவும் பார்க்கிறான். அவன் முதலாவது மேஜைகளை ஒரு புறமும் மூட்டைகளை மறுபுறமும் உதறி தள்ளுகிறான். அவனுடைய மனைவி, ஜான், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறாள். அவன், என்னை அழுத்தி கொண்டிருக்கும் பாரங்களை நான் தூர வைக்கிறேன். அந்த ஒட்டகத்தை நான் பொறுமையோடு ஓட்ட வேண்டும். ஏனெனில் வாசல் நேராயும் வழி குறுகினதாயும் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே என்று கூறினான். அங்கு உனக்கும் இயேசுவுக்கும் மட்டும்தான் இடம் உண்டு. ஆமேன். வேறு யாருக்கும் அந்த வழியாக செல்ல முடியாது. ஆமேன். அவள், பாருங்கள், உங்கள் திசையை நோக்கி நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள்
வேத பள்ளியில் நீங்கள் பெற்ற பட்டத்தை மறந்துவிடுங்கள். உங்களுடைய பட்டமளிப்பு விழாவையும் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். அவன் கவனி எனக்கு திசை காட்டி தேவையில்லை என்று கூறுகிறான். பின் நீங்கள் எப்படி போவீர்கள்? அவன் நட்சத்திரத்தை சுட்டிக்காட்டி நான் தேவனால் அழிக்கப்பட்ட வழியில் செல்லுகிறேன். ஆமீன். தேவன் எனக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது கிறிஸ்துவனம் என்னை கொண்டு செல்லும் என்று கூறினான். ஆமீன். தினசரி வேத வாசிப்பு உபாகமும் 1 சங்கீதம் 15 எரேமியா 43 அப்போஸ்தல நடபடிகள் 5 வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தாமே இந்த ஆசுரத்தை கூட்டுவாராக. நம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசுரதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நிச்சயமாகவே எங்களுடைய பிரயாணத்தில் உமை காண வரும்போது எவ்விதமான எண்ணத்தோடும் எவ்விதமான பார சுமைகளோடும் கூட வரக்கூடாது என்பதை நாங்கள் இந்த நாளின் செய்தியின் நூலாய் நாங்கள் கண்டு கொண்டோம் ராஜா. அப்பா, உமை காண வந்த சாஸ்திரிகளுடாய் எங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. எவ்விதமாய் அந்த பரலோக பிரயாணத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கெடுக்க வேண்டும், எவ்விதமான சுமைகளோடு நாங்கள் வரக்கூடாது என்பதை நான் கண்டுவோம் ராஜா. எங்களுக்குள்ளே இருக்கிற இன்னுமாய் அந்த புறங்கூறுதல், வீண் பேச்சு, சுமையான காரியம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் போக்கு, அப்பா உம்மோடு கூட பின்பற்ற அது எல்லாம் கூடாது ராஜா. எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து வைக்கும் போது தான் அப்பா செய்தியானது, அப்பா அந்த செய்தியாகிய பரிசுத்தாவியை எங்களை கொண்டு செல்கிறது, அந்த ஒட்டகமான அந்த பரிசுத்தாவியை கொண்டு செல்கிறது காண்கிறோம் ராஜா. இந்த நாளின் நட்சத்திரமாகிய தீர்க்கதரிசி செய்தியுடாய் நாங்கள் காண்கிறோம் ராஜா. உலகத்தின் வேத சாஸ்திரமோ கல்வியோ அதை போன்ற திசை காட்டிகள் எங்களுக்கு வழிநடத்த முடியாது ராஜா. இந்த நாளின் செய்தியாளனாகிய நட்சத்திரம் மட்டுமே எங்களுக்கு வழிகாட்ட முடியும் ராஜா. அதே பரிசுத்த ஆவியினால் அந்த ஒட்டகத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரும் ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த ஒட்டகமானது இப்பேற்பட்ட காரியங்களை கத்தாவே காரியங்களோடு உங்களை சுமந்து செல்லாது என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த நாளின் நட்சத்திரத்தை பின்பற்ற கிருபலிங்க. அப்பொழுதுதான் உண்மை கண்டறிய கிருபலி அப்பா முடியும் கத்தாவே. பலப்படுத்துங்க, பெரிய கரம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.